வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, பெருமையான மதிய வேளையில் ஒரு தெய்வீகமான பயிற்சியிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இப்போ நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சென்ற வாரத்தில் நாம் ஒரு முறை சிந்தித்தோம். அதாவது, இறை ஆசிரியர்களுடைய நோக்கம் இறை உணர்வை பெறுவதுதான். அப்ப இந்த இறை உணர்வை நாம் பெறுவதற்குத்தான் பல்வேறு விதமான பயிற்சிகளை நாம் செய்கிறோம். இது எப்பவுமே நம்முடைய மனதில் இருக்கணும். குறிப்பாக இந்த ஆசிரியர் ஆவது அப்படிங்கிறது கூட நாம் இறையுணர்வை பெறுவதற்கான ஒரு செயல்பாடு தான். நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் போக்குவதற்கு, இந்த கர்ம வினை எப்படி உருவாகியிருக்கு அப்படின்னா, தெரிந்தோ தெரியாமலோ நமக்கோ பிறருக்கோ நாம் துன்பம் கொடுத்ததால் உருவானது தான் இந்த கர்ம வினைகள் எல்லாமே. அப்போ இந்த கர்ம வினையை நீக்கிற ஒரு ப்ராசஸ்ல நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நமக்கோ மற்றவர்களுக்கோ ஒரு நன்மை செய்யும் போது அந்த கர்ம வினையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு தன்மை நமக்கு இயற்கையால் அமைக்கப்படுகிறது. அப்படி பிறருடைய துன்பம் போகக்கூடிய அந்த செயல்ல, ஒரு உயர்ந்த செயல்தான் நம்ம சேவை என்று சொல்கிறோம். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நான் எதுக்காக சர்வீஸ் பண்ணணும், நான் பாட்டுக்கு சம்பாதிக்கிறேன், நான் வாழ்கிறேன், நான் எதுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்க யாராச்சும் எனக்கு கொடுத்தாங்களா, இப்படியெல்லாம் கேள்விகள் நிறையா வரும். அப்போ அந்த இடத்துல தான் மகரிஷி நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க, நாம் பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா அதற்கு ஒரு வாகனம் வேணும். இந்த வாகனத்தை நாம வந்து செய்யறது இல்லை. இந்த சமுதாயத்துல பல பேருடைய உழைப்புல அந்த வாகனம் உற்பத்தி செய்யப்பட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல நம்ம பயணிக்கணும்னா ஒரு ரோடு வேணும். ஒரு ரோடு இல்லாத இடத்துல நம்முடைய பயணம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்போ ஒரு அற்புதமான ஒரு ரோடு வேணும்னா அதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை பேருடைய அறிவு ஆற்றல் எல்லாமே அதுக்கு பயன்பட்டு தான் அந்த ரோடை வந்து அமைக்கிறாங்க. இப்படி நம்ம லைஃப்ல நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளும், காலையில நம்ம எந்திரிச்சோன்னே பயன்படுத்துகிற ஒரு பிரஷ்ல இருந்து ஒரு பற்பசையில இருந்து நைட் தூங்குற வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருளுமே இந்த சமுதாயத்தால் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அந்த ஆழமான அந்த மகரிஷி அவங்களோட சிந்தனை புரியணும். நாம இதை வந்து சும்மா வாங்கல அப்படின்னு வேற சொல்லுவோம் இல்லையா, காசு கொடுத்தானே வாங்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். காசு கொடுத்தா வாங்குறோம், பட் காசு கொடுத்தா அது எல்லாமே கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, சரிங்களா? இப்போ காசு கொடுத்து ஒரு கிலோ அரிசி வாங்குறோம், ஒரு 50 ரூபா கொடுக்குறீங்க, 60 ரூபா கொடுக்குறீங்கன்னா 50 ரூபா 60 ரூபாய்க்கு நம்மளால அரிசியை உற்பத்தி பண்ணிட முடியுமா? வாய்ப்பே கிடையாது.
ஒரு நெல்மணி கூட இது வரைக்கும் மனித இனத்தால் உற்பத்தி பண்ண முடியாது. ஒரு நெல்மணி போட்டு நெல்மணி பெருக்கலாமே தவிர இயற்கையா இருக்கிற ஒரு நெல்மணியை யாராலையும் உருவாக்க முடியாது. அது இயற்கையோட மிக பெரும் மாபெரும் படைப்பு. அப்படி நாம பொருள் கொடுத்து ஒரு பொருளை வாங்கினாலும் அது அந்த பொருளோட உண்மையான மதிப்புன்னு சொல்லிட முடியாது. அப்ப இதற்காக பல பேர் வந்து அந்த இடத்துல அவங்களோட உழைப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த மகரிஷி ஒரு வாசகத்துல சொல்லுவாங்க, ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகிற்கு தந்திடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிடி சாப்பாடு தான், நம்ம யோசிக்கலாம் ஒரு பிடி சாப்பாட்டுல எப்படி உலக ஒற்றுமை நீங்க பார்க்க முடியும் அப்படின்னா, அந்த அரிசி எங்க விளைஞ்சது, ஒரு பிடி சாப்பாடு தான் கையில வச்சிருக்கீங்க, அந்த அரிசி தயார் பண்ணதுக்கான குக்கர் எங்கிருந்து உருவாக்கப்பட்டது, அந்த கேஸ் ஸ்டவ், அந்த கேஸ், அதற்கான வண்டி வாகனங்கள், அதற்கான பெட்ரோல் அரேபிய நாட்டில இருந்து வருது, ஒரு தேங்காய் அது எங்கிருந்து உற்பத்தி பண்ணியிருப்பாங்க, எந்த ஊர்ல யார் உற்பத்தி பண்ணியிருப்பா, ஒரு மிளகு எந்த மலையில யார் உற்பத்தி பண்ணியிருப்பா, ஒரு சீரகம் எங்க உற்பத்தி ஆயிருக்கும், இப்படி அந்த உணவை நீங்க எடுத்து பிரிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பல லட்சக்கணக்கான கூட அடைக்கிற முடியாது, பல கோடிக்கணக்கான மக்களோட உழைப்பு இருக்கு. நான் இது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த அறநெறிகள் வர்றப்ப உங்களுக்கு அந்த விளக்கம் கொடுத்துருப்பேன். ஒரு டீ சாப்பிட்றப்ப எத்தனை பேர் வேலை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க அடிக்கடி சிந்திக்கணும். ஒரு டீ நம்ம சாப்பிட்றதுக்கு உலகத்துல பல கோடி பேர் வேலை செஞ்சா மட்டும்தான் நம்மளால் டீ சாப்பிட முடியும். அப்ப ஒவ்வொரு பொருளுக்குள்ளயும் பல கோடிக்கணக்கான பேருடைய உழைப்பும் ஆற்றலும் அறிவும் அதுக்குள்ள இருக்கு. அதனாலதான் எந்த பொருளையும் சேதப்படுத்துவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் இந்த சமுதாயத்தினுடைய உழைப்பை நம்ம முழுமையா பெற்றுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி வாழும் போது நம்ம இந்த சமுதாயத்திற்கு கடன் படுகிறோம். எப்படி நம்ம ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கினா கடன் அப்படின்னு சொல்றோமோ, இது வந்து நேரடியாக இல்லாத மறைமுகமா இருக்கிற ஒரு கடன். எப்படி பெற்றோருக்கு நாம் ஒரு கடன் பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? பெற்றோர் வந்து நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி இத்தனை வசதிகளையும் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற எல்லா வசதியும் அவங்களால தான் குழந்தைகளுக்கு புரியறது இல்லை. அப்போ அந்த இடத்துல தான் மகான்கள் அதற்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஏன் பெற்றோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, மொத்த வாழ்க்கையுமே அவங்களோட உழைப்புல தான் நடக்குது இல்லையா? அப்ப அது பெற்றோருக்கான ஒரு கடமையாக அங்க மாறுது. அப்போ ஒரு குழந்தை அவருடைய பெற்றோரை பார்ப்பது என்பது இந்த சமுதாயத்தில் மிக முக்கியமான ஒரு கடமையாக கருதப்படுகிறது. இருக்கிற கடமையிலேயே தலையாய கடமையா பெற்றோருக்கான கடமை. அப்ப அந்த பெற்றோருக்கான கடமையை செய்ய சொன்ன இந்த சமுதாயத்துல அந்த பெற்றோர் நிலைக்கு அடுத்த நிலையில நம்மளை யார் இவ்வளவு தூரம் பாதுகாக்கிறாங்கன்னா, இந்த மொத்த சமுதாயம் தான் நம்மளை பாதுகாக்கும். இன்னைக்கு நமக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இன்னும் வாழ்க்கைக்கான எல்லா வசதி பொருள் எல்லாத்தையுமே வந்து இந்த சமுதாயம் நமக்கு கொடுத்துருக்கு. பட் நாம் இந்த சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு கடன் பட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு கடமை செய்யறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு இந்த சமுதாயத்தில். அந்த இடம் வந்து ஃபில்லப் ஆகணும்னு மகரிஷி சொல்றாங்க. இந்த உலகத்துல வறுமை அப்படிங்கிற கொடிய நோய் போகணும் அப்படின்னா, எல்லாரும் தங்களுடைய கடமையை வந்து சரியா செய்யணுங்கிறது மகரிஷியோட மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. அப்போ அந்த கடமையில சமுதாயத்திற்கான கடமை, அதை இன்னைக்கு வந்து மொத்த சமுதாயத்திலிருந்து ஒரு பெரிய கேப் வந்துருச்சு. இன்னும் ஒரு சிலர் கடமை செய்யறாங்க, பட் அது சரியான முறையில செய்யறது இல்லை. ஒரு சமுதாயத்துக்கு என்ன தேவையோ, ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு உண்ண உணவு தேவைன்னா உணவு கொடுக்கணும் இல்லையா?
நீங்க 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு உணவு போடாமன்றது மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். அப்பதான் அந்த கடமை சரியான கடமையா இருக்கும். ஏதோ ஒண்ணு கொடுக்கணுங்கிறது கடமை அல்ல. இப்ப இன்னைக்கு இருக்கிற சமுதாய சூழல்ல இன்னைக்கு யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 99.9% சாப்பாடு இல்லாம இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 1000ல ஒருத்தர் இருக்கலாமா என்னவோ தெரியல. அந்த அளவுக்கு வந்து வசதிகள் சூழல்கள் இருக்கு. கொடுத்தருக்கு உடை இல்லாமையோ இருக்கிறதுக்கு இருப்பிடம் இல்லாமையோ பெரிதாக மக்கள் இல்லை. முற்காலத்துல பஞ்சம் இருந்தது, உணவு இல்லாம இருந்தாங்க. அந்த நேரத்தில் நீங்க அன்னதானம் கொடுத்தது மிக உயர்ந்ததா இருந்தது, மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கு அன்னதானம் அப்படிங்கிறது நான் வந்து எதையும் குறை சொல்லல, பட் ஒரு ஒரு கொஞ்சம் சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். இன்னைக்கு அன்னதானம்ங்கிறது தேவையா அப்படின்னு நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா பெருவாரியான இடத்துல தேவையில்லை. ஆனா அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க ஒருத்தர் போய் ஒரு டொனேஷன் அன்னதானம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஏன்னா அது காலங்காலமா அந்த உணவு கொடுத்து கொடுத்து அந்த பழக்கத்தில் இருக்கிறதுனால. ரெண்டாவது கோவில்களுக்குன்னா இப்ப நிறைய வந்து தான தர்மங்களை மக்கள் வந்து பண்றாங்க. ஆனா நீங்க கோயில்களுக்குன்னு கொடுக்கற பணம் எங்க போகுது எதுக்கு போகுதுங்கிறது யாருக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சரிதானுங்களா? நீங்க கோயிலுக்கு கொடுக்கறது எல்லாமே எல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தான தர்மம் கொடுக்கறது எல்லாமே போய் நமக்கு நல்ல விளைவு கொடுக்கும்னு தயவு செஞ்சு நினைச்சிட வேண்டாம். அது எங்க போய் யாருகிட்ட போய் என்ன செயலுக்காக அந்த பணம் போகுதோ அதற்கு தகுந்த மாதிரியான விளைவை தான் நாம வந்து பெறுவோம். அதனாலதான் சொல்றாங்க பாத்திரம் அறிந்து பிச்சை எடு அப்படின்னு சொல்றாங்க. நீ கொடுக்கற காசு யாருகிட்ட எதுக்கு போகுதுன்னு பார்த்து கொடு. இல்ல அப்படின்னா அதுவே உனக்கு பாவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பணமாக மாறிடும். பணம்ங்கிறது ஒரு அற்புதமான விஷயம், செல்வம்ங்கிறது ஒரு அருமையான விஷயம் அந்த உலகத்துல. அதை கொண்டு நீங்க எவ்வளவு புண்ணியத்தை வேணாலும் பெருக்கலாம். ஆனா சரியா நீங்க கொடுக்கலைன்னா அதுவே பாவத்தை பெருக்கக்கூடிய கருவியாக மாறிடும். நிறைய பேர் வந்து கோவில்கள்ல பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா. இப்போ அங்கேயே வந்து நீங்க பார்த்துதான் பிச்சை போடணுங்கிறாங்க. உண்மையாலுமே அவனுக்கு இயலாம இருந்து நான் நேற்று கூட ஒரு கோயிலுக்கு போனேன். ஒருத்தர் டீ குடிக்க காசு வேணும்னு கேட்டாரு. டீ கடைக்கு முன்னாடியே நின்று இருக்காரு, பட் டீ குடிக்க காசு வேணும்னு கேட்கிறாரு. நான் சொன்னேன் டீ வாங்கிக்கிங்கய்யா நான் காசு கொடுத்துட்றேன். இல்லை இல்லை எனக்கு டீ குடிக்கிற நீங்க காசு கொடுங்க அப்படிங்கிறது. சரிதானுங்களா? அப்ப அவர் என்ன நோக்கத்துக்காக கேட்கிறாரு? அவர் கண்டிப்பா டீ குடிக்க மாட்டாரு, ட்ரிங்க்ஸ் குடிக்கிறவரா இருப்பார். அவர் பார்த்தாலே தெரியுது. அப்ப நீங்க பரிதாபப்பட்டு அங்க நான் ஒரு 10 ரூபா கொடுக்குறேன்னா அவரு நான் கொடுக்காம விட்டா கூட நல்லா இருந்திருப்பாரு. கொடுத்து அவரை டாஸ்மார்க் கடைக்கு போய் அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணி இல்லையா, அவர் உடம்ப கெடுத்து இன்னும் குடும்பங்கீது அவருக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மாவை போய் அடிச்சு தேவையில்லாத பிரச்சனை இது இத்தனையும் என் தலையில. நீங்க கொடுத்த 10 ரூபாய்க்கு அவர் கடை தாட்டி விட்டு நாம அவரை வந்து கஷ்டப்படுத்துறோம். அப்போ இப்போ தானம் கொடுக்கறது ரொம்ப கவனமா இருங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அப்ப இன்னைக்கு சமுதாயத்துல என்ன தேவையா இருக்கு? உணவு யாராவது வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்க பக்கத்தால கடையில உணவா கூட வாங்கி கொடுங்க. அது கொஞ்ச நேரம் தான் சாப்பிடணும், இல்லாட்டி அது வேஸ்டா போயிடும். சரி, அப்ப இன்னைக்கு சமுதாயத்துல என்ன தேவை இருக்கு அப்படின்னா மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு சமுதாயத்துக்கு உணவு இருக்குது, உடை இருக்குது, இருப்பிடம் இருக்குது, பொருள் இருக்குது. சரிங்களா? இன்னைக்கு தேவை வந்து அறிவு தான் தேவை. நான் யாருங்கிறது தெரியல மக்களுக்கு. நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம்னு தெரியல. வாழ்க்கைனா என்னன்னு தெரியல. எப்படி வாழணும்னு தெரியல. அதனால இந்த சமுதாயம் எல்லா வசதியும் பெற்றிருந்த போதும் சந்தோஷமா இல்லை. புரியுது இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிற மனித வாழ்க்கை வந்து உலகத்திலே மிக உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற சமுதாயம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கு. டெக்னாலஜி வச்சு வந்து
நான் அடிக்கடி சொல்வேன், ராஜா வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ராஜா விட மீறின ஒரு வாழ்க்கை. ராஜா வந்து தேர்ல தான் போனாரு, நம்ம கார்ல போறோம். ராஜா வந்து இளம மஞ்சள் தான் படுத்திருப்பாரு, இன்னைக்கு வாட்டர் பெட்டு ஏர் பெட்டுன்னு வந்துருச்சு. ராஜாவுக்கு ஏசி இருந்திருக்குமான்னு தெரியல, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குளிர்ச்சி ஏதாவது அவர் பண்ணிருக்கலாம், நமக்கு இன்னைக்கு ஏசி இருக்கு. அப்போ தொலைத்தொடர்புக்கு ராஜாவுக்கு புறா தான் போகணும் இல்லையா. இன்னைக்கு நமக்கு செல்போன்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ ஒரு ராஜாவை விட நம்ம சூப்பரா வாழ்றோம்னு முதல்ல நம்ம புரியணும். நம்ம இன்னுமே நமக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற விஷயங்கள் எவ்வளவு ஒரு உயர்வா கிடைச்சிருக்குதுங்கிறது நமக்கு தெரியல. இந்த மனித குலம் முற்காலத்துல பல நாட்கள் அல்லது பல மாதங்கள் அல்லது பல ஆண்டுகள் செஞ்சதை இன்னைக்கு நம்ம நாள் கணக்குல மணிக்கணக்குல பண்றோம். காசிக்கு போயிட்டு வருவாங்களான்னு தெரியாது, அதான் காசி யாத்திரை. பட் இன்னைக்கு காலையில போயிட்டு அடுத்த நாளோ நைட்டோ கூட வர்ற அளவுக்கு நமக்கு வசதி இருக்கு. அப்ப என்னன்னா தரம் வந்து ரொம்ப ஹையஸ்ட் லெவல் இருக்கிறோன்னு முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை தரத்தில் இருக்கிறோம், இதுக்கு மேல வாழ்க்கை தரம் இயற்கையில அமையாது. என்ன கொஞ்சம் இயற்கையெல்லாம் பாழ்படுத்தி வச்சுட்டு அது ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் வாழ்க்கை தரம் நல்லா இருக்கு. பட் வாழும் தரம் நல்லா இருக்கா அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அன்னைக்கு வாழ்க்கையில அந்த அளவுக்கு விஞ்ஞான கருவிகள் பொருளோட சப்போர்ட் இல்லை, பட் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது முற்காலத்துல. ஆனா இன்னைக்கு வாழும் தரம் சுத்தமா இல்லை, யாருமே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியல. லட்சங்கள் கோடிகள்ல பணம் வச்சிருக்கிறாங்க, பட் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, சரிங்களா, ஒரு அமைதி இல்லை. ஏதோ ஒரு போராட்டமா வாழ்க்கை வந்து ஓடிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த வாழ்க்கையை பற்றிய ஞானம் இல்லை அப்படிங்கிறது தான் மகான்களோட கருத்து. அதனால மகரிஷி அவங்க வந்து இந்த சமுதாயத்திற்கு என்ன கொடுத்தா இந்த சமுதாயம் அமைதியா மகிழ்ச்சியா நிறைவா இருக்குங்கிறத பல ஆண்டுகள் சிந்தித்து தான் இந்த பயிற்சி கொடுத்துக்கிறாங்க. அப்ப இதுவும் ஒரு விதமான தானம் தான், மகான்கள் செய்யறது அறிவு தானம் இல்லையா. வள்ளலார் வந்து அன்னதானம் தொடங்கினார்னா அங்க பஞ்சம் சோறு இல்லை, அதனாலதான் அவர் அன்னதானம் தொடங்கினார். புத்தர் வந்தனையும் ஒருவனுக்கு உணவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஞானத்தை போதின்னு சொல்றது, அப்ப உணவு இல்லை மக்களுக்கு, அப்ப உணவு கொடுத்துட்டு அப்புறம் ஞானத்தை போதின்னு சொன்னார். மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கு உணவு தேவை அப்படிங்கிறது பெரிதா இல்லை. அப்ப இன்னைக்கு ஞானம்தான் மக்களுக்கு தேவை, அறிவு தான் மக்களுக்கு தேவை. இன்னும் பக்தி மார்க்கத்தில பல இடங்கள்ல மக்கள் வந்து சிக்கி இருக்கிறோம். பக்தி மார்க்கம் ரொம்ப ஒரு நல்ல உயர்ந்த ஒரு மார்க்கம்தான், பட் அந்த பக்தியில ஞானம் கலக்கணும். இன்ன காலகட்டத்துக்கு ஞானம் கலக்கலைன்னா அதுல பல தவறான மூட நம்பிக்கைகளுக்கான செயல்கள்ல நம்ம ஈடுபடுறோம். எவ்வளவோ பொருளை விரயம் பண்றோம் சரிங்களா. அப்ப அதுக்கெல்லாம் என்ன விளைவுன்னு பார்த்தோம்னா, அலைச்சலும் பண விரயமும் தான் மிச்சமா இருக்கு. இன்னைக்கு நம்ம விஞ்ஞானத்துல உயர்ந்துட்டோம், இன்னைக்கு நமக்கு ஒரு புரிதல் வரணும், கடவுள்னா யாரு, கடவுளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் சரிங்களா, கடவுள் நம்ம எல்லாத்தையுமே கேட்டா கொடுத்துருவாரா, நம்ம பண்ண தப்பையெல்லாம் மன்னிச்சிருவாரா இல்லைங்களா, நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே இல்லை. கடவுளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது தான் மகரிஷி அவங்க இந்த மனித குலத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு உச்சகட்டமான செய்தியாக நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. இத மக்கள் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்த வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. ஏன்னா கடவுள் பற்றி அறியாமையில தான் இன்னைக்கு உலகமே வந்து பெரும் துன்பத்துல சிக்கிட்டு இருக்கு. அறியாமைனா மொத்த அறியாமையா இருக்கு, தன்னை பற்றி அறியாமை, சமுதாயத்தை பற்றி அறியாமை, குடும்பம் உறவுகளை பற்றி அறியாமை, இயற்கையை பற்றி அறியாமை, இறைவனை பற்றி அறியாமை, மொத்த அறியாமையில அறியாமை அப்படிங்கிற இருள்ல சிக்கிட்டு. குருவுக்கு விளக்கமே சொல்லுவாங்க, அறியாமை என்ற இருளிலிருந்து
அறிவு என்ற ஒளியில் நம்மை கொண்டு வருவாங்க தான் குருன்னு சொல்லுவோம். அப்ப அந்த அறியாமையிலிருந்து அறிவு நிலைக்கு நம்மளை கொண்டு வர்றதுக்கு இந்த குருமகான்கள் பல்வேறு விஷயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதைய வாழையடி வாழையா அடுத்த சந்ததிக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு பொறுப்பு இல்லையா? இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிச்சயமா வந்து இந்த இறை ஆசிரியர் பயிற்சியில் இருக்கிறவங்க நம்முடைய வாழ்க்கை ஒரு 10 out of 11 ஒரு வாழ்க்கை அல்லங்கிறது நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த சுதந்திர போராட்டத்திற்கு நிறைய பேர் தியாகிகள் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் அன்னைக்கு பட்ட கஷ்டத்தினுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு சுதந்திரமா இருக்கிறோம். அதாவது இன்னைக்கு நாம வந்து ஒரு ஆன்ம சுதந்திரத்துக்கான ஒரு போராட்டத்தில் இருக்கிறன்னு கூட வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இந்த ஆன்ம சுதந்திரம் கிடைக்காதனாலதான் இன்னைக்கு சமுதாயத்துல எவ்வளவோ தொந்தரவுகள், பிரச்சனைகள். உடலை பற்றி அறிவில்லை, இன்னைக்கு திருமண இடமெல்லாம் ஹாஸ்பிட்டல், வீதிக்கு வீதி கேன்சர், சரிதானுங்களா? இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும், கண்ணு முன்னாடி நடக்குது, பார்த்துட்டே இருக்கும். மனதில் அமைதி இல்லை, மனதை முறையா பயன்படுத்த தெரியல, தொட்டதுக்கெல்லாம் கோபம், கவலை, டென்ஷன், மனசில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை. குடும்பங்கள் அது சொல்லவே வேண்டாம் இல்லையா? ஊருப்பட்ட பிரச்சனையோட ஏன்டா வீட்டுக்கு போறேங்கிற மாதிரி தான் பொதுவா மனோநிலை இருக்கு. சமுதாயம் அதுல எத்தனை பிரச்சனைய சொல்றதுன்னு தெரியல நமக்கு இல்லையா? அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதி, மதம், இனம், மொழி, இன்னும் அரசியல் இருக்கக்கூடிய லஞ்ச லாவண்யங்கள், இது எல்லாத்தையுமே மாற்றுவதற்கான ஒரு செயலை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஆசிரியர்களுக்கு நாம் ஏதோ ஒருத்தர் வர சொல்லி ஏதோ எக்ஸசைஸ் கொடுக்குறோம், ஒரு மெடிடேஷன் கொடுக்குறோம், ஒரு தீட்சை கொடுக்குறோம், ஒரு ஸ்பீச் கொடுக்குறோம், இந்த வேலை இல்லை, இது பார்க்கறதுக்கு தான் இந்த வேலை. ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, நான் அடிக்கடி சொல்றேன்னா நான் ஹாஸ்பிட்டல் போறதை நிறுத்தி 18 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி நம்ம மையத்துல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஊருப்பட்ட பேர் இருப்பாங்க. இந்த பயிற்சியை முறையா செய்யறவங்க மருத்துவமனை பக்கமே போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ மன அமைதி அதே போல நிச்சயமா மன அமைதிக்கு இன்னைக்கு மன அமைதி இல்லாதனாலதான் இவ்வளவு குழப்பங்கள் வாழ்க்கையில. அப்ப அதற்கான பயிற்சிகளை செய்யும் போது நிச்சயமா நிச்சயமா மன துன்பங்கள்ல இருந்து நம்ம விடுபடுவோம். அப்போ நாம செய்யற ஒரு சிறு செயல் இந்த சமுதாயத்தில் பெரும் விளைவை ஏற்படுத்தும். கேன்சர் வரக்கூடாதுன்னா நம்ம கேன்சருக்கு எதிராக வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? முறையற்ற பாலுணர்வை போக்கி கற்பனையோட வாழணும்னு மகரிஷி சொல்றாங்க. அந்த சிந்தனையை நம்ம கொடுக்குறோம், அதற்கான பயிற்சிகள் காயகல்பத்து கொடுக்குறோம்னா இந்த உலகத்துல எய்ட்ஸுங்கிற ஒரு நோயை வந்து ஒழிக்கிறதுக்கான செயலை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். முறையற்ற பாலுணர்வு மாற்றுவதற்கான ஒரு செயலை செஞ்சிட்டு இருக்கோம். ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்திற்கான ஒரு பணியை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். ஒரு மன அமைதியான, நிறைவான, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான செயலை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். ஒரு குடும்பத்தில் அமைதியை, ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குவதற்கான செயலை செஞ்சிட்டு இருக்கோம். ஒரு சமுதாயத்துல மொத்த மாற்றம். நீங்க சொல்லுங்க, இப்ப நம்மள்கிட்ட வந்து நீங்க சர்ச்சு போவீங்களா? சர்ச்சு உயர்ந்ததா, மசூதி உயர்ந்ததா, கோவில் உயர்ந்ததான்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்லுவீங்க. அப்போ வேதாத்திரியர்களால ஜாதி பிரச்சனை வராது, மத பிரச்சனை வராது, மொழி பிரச்சனை வராது, சரிதானுங்களா? அப்ப ஏன்னா நம்ம வந்து புரிதல்ல ஒரு உயர்ந்த உன்னத நிலைக்கு வந்துட்டோம். எல்லாம் வல்ல இறைவன் ஒருவனே,
அதுவே சுத்த வெளியாக இருக்கிறது. அந்த பேராற்றல் தான் அனைத்து உயிர்களாகவும் வளர்ச்சி பெற்றிருக்குது. அப்ப எல்லாரும் சகோதர சகோதரன் நம்ம எல்லாரும் ஏத்துக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு அறிவு நிலையில மகரிஷி நம்மளை வந்து நிறுத்தியிருக்காங்க. இது வந்து சாதாரண மனிதர்களுக்கு கிட்டக்கூடிய நிலை அல்ல, ஞானிகளுக்கு மகான்களுக்கு கிட்டக்கூடிய நிலையில நம்மளை உட்கார வச்சிருக்காரு. சரிங்களா? நாம எங்கேயுமே தப்பு பண்றதுக்கு வந்து நம்ம மனசுல ஒரு துளி கூட அதுக்கு ஒரு சிந்தனை இருக்காது. நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கலாம், நான் என்னால எனக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கலன்னு. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. மிகப்பெரிய மாற்றம் நமக்குள்ள நடந்திருக்கு. நம்ம ஒரு செயல் செய்யும் போது சாதாரண மனிதர்களா இருந்தா நமக்கு ஏதாவது பாதிப்பு வருதான்னு பார்ப்போம். இந்த யோக பயிற்சியை செய்யறவங்க அதனால அடுத்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருதான்னு பார்ப்பாங்க. இது ஞானத்தினுடைய ஒரு உயர்ந்த நிலை. இதையெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். சரி, இன்னைக்கு நம்ம கையில் எடுத்திருக்கிற பணி சாதாரண பணி அல்ல. இந்த உலகத்துல இந்த மகான்கள் எல்லாம் என்ன பணியை கையில் எடுத்தாங்களோ அந்த பணி இன்னைக்கு நம்ம கையில கொடுத்துருக்குறாங்க. தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு அது வந்துருச்சு. சரிங்களா? இதுல நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு இந்த தகுதி இருக்கா அப்படின்னு நினைக்கிறோம். நிச்சயமா இயற்கை ஒண்ணு கொடுக்குதுன்னா தகுதி இல்லாம கொடுக்காதுங்கிறது மட்டும் நீங்க நம்புங்க. எல்லாம் வல்ல இறைவன் வந்து பேரறிவுல இயக்கிறான், அவனுக்கு தவறு செய்ய தெரியாது அப்படின்னா, அப்ப அது வந்து மிக துல்லியமாக ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு செய்யுது. இப்ப நீங்க இன்னைக்கு உள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 247 பேர் ஜூம்ல, அதுல ஒரு 150 பேர், ஒரு 400 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 400 பேருக்கும் இதற்கான தகுதி இருக்கிறதால தான் இன்னைக்கு நாம உட்கார்ந்து இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். சும்மாவெல்லாம் நடக்காதுங்க எதுவுமே. அப்ப இறைவனால் குருவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். இதை முதல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நாம் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிற செயல் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் மாற்றி அமைப்பதற்கான ஒரு செயல். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற துன்பங்களை, நோய்களை, வறுமைகளை, பிரச்சனைகளை. சரி, இப்ப எல்லாருக்கும் வேதாத்திரியம் தெரிஞ்சிருச்சுன்னு சும்மா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. நான் அடிக்கடி நினைச்சு பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் வேதாத்திரியம் தெரிஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு, இது நீங்க ஏதாவது கற்பனை செய்யணும், உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது நீங்க பாவனை செய்யணும்னா இந்த பாவனை அடிக்கடி செய்யுங்க. இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாவனை. உலகத்துல எல்லாருமே வந்து வேதாத்திரியம் கத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் எக்ஸசைஸ் பண்றாங்க காலையில எந்திரிச்சு. அப்போ உலகம் முழுக்க ஆஸ்பத்திரியே இருக்காது. சரிங்களா? நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவாக ஆகுறீங்க. அப்போ நாம மட்டும் ஆகுறதுல நம்மளை சுற்றி இருக்கிற சூழல்லையும் நம்ம அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறோம். அப்போ 800 கோடி எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா 800 கோடிக்கு ஆஸ்பத்திரி போற வேலை கிடையாது. 800 கோடி தியானம் பண்ணா 800 கோடி மன அமைதியோட இருக்கும், நிறைவா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்காது, கவலை இருக்காது, துன்பம் இருக்காது, ஏமாற்றம் இருக்காது. ஒண்ணு இருந்தாலும் சந்தோஷப்படுவீங்க, போனாலும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு மனோநிலைக்கு நம்ம வந்துடுவோம். எல்லாரும் காயகல்பம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சவங்க கூடயே நம்ம வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைகளை அனுப்புறதுக்கு நமக்கு பயமா இருக்கு. அதுதான் சூழலா இருக்கு. எங்காவது போகணும், டிராப் பண்ணோம்னா. சரி, எல்லாருமே ஒரு காயகல்பம் பண்ணி ஒரு பாலுணர்வுல முறையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததுன்னா இந்த சொசைட்டி எப்படி இருக்கும்? சரிங்களா? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இங்க ஜாதிக்கான பிரச்சனை இருக்காது, மதத்துக்கான பிரச்சனை இருக்காது, இனத்துக்கான போர்கள் இருக்காது, கலவரங்கள் இருக்காது, போர் இருக்காது. எல்லாரும் ஈகை குணத்தோடு இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நமக்கு தெரியும் ஈகையோட இம்பார்ட்டன்ஸ், தெரியும் நம்ம சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியது, தெரியும் யாரும் பொருளை பதுக்க மாட்டாங்க. சரிங்களா? எல்லாம் போறப்ப இங்க தானே கொடுத்துட்டு போக போறோம். இன்னும் நிறைய பொருளை பெருக்கி தன்னோட குழந்தைகளை அழித்தவங்க தான் நிறைய பேர் நம்ம பார்க்கறோம் பெரும்பாலும். அப்ப இந்த புரிதல் எல்லாம் வரும்போது இந்த சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வு இருக்காது. எங்க தேவை இருக்கோ அந்த இடத்துல பொருள் இருக்கிற இடத்துல இருந்து கொடுக்கப்படும், இயற்கையாவே கொடுக்கப்படும். இது எல்லாமே நிகழும். இந்த மொத்தமா உலகம் முழுக்க வேதாத்திரிய தத்துவத்துல பயிற்சியில மக்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னா
இதெல்லாம் நடக்கும். அப்ப அதற்கான செயல்ல நாம இன்னைக்கு வந்து தொடங்கி இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். பல மகான்கள் தொடங்கி இதை செஞ்சிட்டு இருக்காங்க. பட் மகரிஷி அவங்க இன்னும் இது எந்த அளவுக்கு நுட்பப்படுத்தி ஆழப்படுத்தி எளிமைப்படுத்தி எல்லாருக்கும் போக முடியும், எல்லாரும் ரீச் பண்ண முடியுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க, அந்த பணியில நாம இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம மனசுல இருக்கும். சரி, அந்த பணி எளிமையான பணியா? மிக முக்கியமான அவசியமான அத்தியாவசியமான பணி தான். எளிமையான்னு கேட்டா கொஞ்சம் எளிமையான பணி இல்லை. ஒரு சோபா கோயில் கட்டலாம் எனக்கு தெரிஞ்சு, நான் மறுபடியும் சொல்றேன், சாய்பாபா கோயில சும்மா நான் சொல்லல, அதாவது மக்களோட மனோநிலைக்காக சொல்றேன். ஒரு சாய்பாபா கோயில் உங்க வீட்டுல ஒன்னு ஓபன் பண்ணி சாய்பாபா சிலையை வச்சு ஒரு பூஜை பண்ணீங்கன்னா மக்கள் நிச்சயமா வருவாங்க. அது வியாழ மக்கள் வருவாங்க. இதனால என்ன பலன் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். சரிதானுங்களா? இதனால என்ன பலன் இருந்திரு போகுது? எனக்கு தெரிஞ்சு வந்து பெரிய பலன் அனுபவிக்க முடியாது. பட் அந்த மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையினால சில மாற்றங்கள் நடக்கும். நான் வந்து பக்தி மார்க்கத்தை குறைவா சொல்லல, பட் முழுமையான பலன் அவங்க பார்க்க போறது இல்லை. அவங்க வாழ்க்கையில யாரு சாய்பாபா கோயிலுக்கு போறதுனால நான் வந்து பொய் பேச மாட்டேன், நான் வந்து யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன், நான் வந்து புகைப்பிடிக்க மாட்டேன், நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், சரிதானுங்களா? இப்படியெல்லாம் யாரும் சொல்றது இல்லை. முயற்சி பண்றாங்க, பட் முயற்சியில வெற்றி பெறுவதில்லை. அப்ப நாம பண்ற பணி இது கொஞ்சம் கடினமான பாதை தான். ஏன்னா உண்மையா உண்மையா நேரா சொல்றீங்க, இதுல மறைமுகம் இல்லை, ஒரு கமர்ஷியல் இல்லை, சரிதானா? இது கொஞ்சம் கடினமான பணி, பட் இது இதுதான் முழுமையான பணி, சரிங்களா? சார் இந்த ரூட் வந்து சார் கஷ்டமா இருக்கு சார், பட் கரெக்டா நீங்க சொன்ன இடத்த போய் ரீச் பண்ணிடும். இந்த ரூட் வந்து சார் ஈஸியா இருக்கும், ஆனா நீங்க சொன்ன இடத்துக்கு போகாதுன்னா நீங்க எந்த ரூட்ல போவீங்க? சரி, கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நினைச்ச இடத்துக்கு போகணும், அதுதானே முக்கியம். ஈஸியா இருக்குன்னு ஏதோ ஒண்ணுல போக முடியுமா? அந்த மாதிரி இது வந்து கஷ்டம் கூட கிடையாது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் பயிற்சி கத்துக்கிறாங்க ஆனா செய்யறது இல்லை, சரிங்களா? நீங்க பயிற்சி கத்துக்கிட்டு செய்யறதுங்கிறதே எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய விஷயம், மிக மிக பெரிய விஷயம், சரிங்களா? அப்போ இந்த பயிற்சியை முதல்ல நாம இப்ப மக்கள்கிட்ட விதைக்கணும். அவங்க செய்யறாங்க செய்யல அதெல்லாம் ரெண்டாவதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கத்து கொடுத்துட்டு உடனே செய்யணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை அடைவீங்க. அப்போ உங்களுக்கு முதல்லயே நான் சொல்றேன், சரிதானுங்களா? எல்லாருமே செஞ்சிட மாட்டாங்க, பட் அவங்களுக்கான தேவை பெரிதா இருக்குது, பிரச்சனை பெரிதா இருக்குதுன்னா கண்டிப்பா செய்வாங்க. அது இல்லாதவங்க பெரிதா செய்ய மாட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் விதைச்சிருங்கன்னு நான் சொல்றேன். இப்ப 800 கோடியும் பயிற்சி செய்ய வைக்கிறதுங்கிறத விட அது முதல் தெரிவிக்கணும். 800 கோடி ஒரு பயிற்சி எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செய்யறது ரெண்டாவது இருக்கட்டும், ஆனா தெரிஞ்சிடும்ல உடல்னா இதுதான், இதனாலதான் உடம்புல பிரச்சனை வருது. அப்ப ரத்த ஓட்ட வெப்போட்ட காற்றோட சீரா ஓடுச்சுன்னா உடம்புல பிரச்சனை வராது. அப்போ நம்ம பிறந்த நோக்கம் இதுதான் இல்லையா? அப்ப இதற்காகத்தான் நம்ம வாழ்றோம். அப்ப இதுல நமக்கு சில பிரச்சனைகள் வருதுன்னா நம்ம கர்ம வினை வெளியே போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் அவங்க கேட்டு முதல்ல அவங்க மனசுக்குள்ள ஒரு புரிதல் வந்துருச்சுனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றம் நிகழும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன பண்றதுக்கு ஆரம்பிப்பாங்க, இந்த பிராக்டிஸ் குள்ள வர்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு ப்ராப்ளம்னா இந்த பிராக்டிஸ் குள்ள வர வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுப்பாங்க. அதனால நாம செய்துட்டு இருக்கிற பணி மகான்களுடைய பணி. மகான்கள் படாத கஷ்டமே கிடையாது. சமுதாயத்துல மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறங்காட்டி அவங்க அதனோட உடல் உயிர் வாழ்க்கை அத்தனையும் வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. நம்மள அந்த அளவுக்கு மகரிஷி சொல்லல. நீங்க இருக்கிற இடத்துல உங்க வாழ்க்கைக்கான தேவையை முடிச்சுக்கிட்டு இன்னும் உங்க குடும்பத்துக்கான கடமையெல்லாம் செஞ்சுட்டு இந்த சமுதாயத்துக்கு உங்களால முடிஞ்ச செய்யுங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த விதத்துல நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்கு.
ஏன்னா இந்த சமுதாயம் மொத்தத்துக்கு நான் போய் எனக்கு பெட்ரோல் ஒருத்தர் அரபு நாட்டில இருந்து எடுத்து கொடுக்குறாருன்னா நான் அவருக்கு போய் நேராக போய் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியாது. சொசைட்டிலேருந்து வருதுன்னா அந்த சொசைட்டிக்கு நான் திருப்பி ஏதாவது பண்ணணும். அப்ப என்ன பண்ணா ரொம்ப உயர்ந்ததா இருக்கும் அப்படின்னா, இந்த பயிற்சி கொடுக்கறத தவிர உயர்ந்தது ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, மன அமைதியா இருக்கிறதுக்கு, இல்லையா, ஒரு நிறைவான நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு, இந்த வாழ்க்கையோட நோக்கத்தை புரிஞ்சுட்டு அதை நோக்கி செல்வதற்கு இந்த பயிற்சியை கொடுக்கறத விட பெரிய ஒரு நல்லதை நம்மளால செஞ்சிட முடியாது. அப்ப அதற்கான வாய்ப்பு தான் நம்ம வந்து மே 2ஆம் தேதி நம்மளுடைய பயிற்சியில வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம். மீண்டும் சொல்றேன், இது கொஞ்சம் கடினமான பணி தான். நீங்க உடனே போன் பண்ண உடனே அக்கா கண்டிப்பா வந்துடுறேங்க்கா அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் போன் பண்ணி என்ன பண்ணுங்க, நல்லா இருக்கீங்களா, உடம்பெல்லாம் நல்லா இருக்கா, உடம்புல ஏதாவது தொந்தரவு இருக்கா, சரிதானுங்களா, அப்படியெல்லாம் நீங்க கொஞ்சம் விசாரிங்க. நிச்சயமா தொந்தரவு இல்லாத ஆளே கிடையாதுங்க. ஒன்னா உங்களுக்கு சுகர் இருக்கும், இல்லாட்டி இருக்கும், இல்லாட்டி முழங்கால் வலி இருக்கும், சரிதானுங்களா, ஏதோ ஒரு 4 பிரச்சனை வச்சிருப்பாங்க. அப்போ கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு அதற்காக ஒரு மற்ற பயிற்சி இருக்குது, சரிங்க. மனதில் 1000 பிரச்சனை இருக்கும், அது எல்லாத்துக்கும் மாற்றாக ஒரு பயிற்சி இருக்குது. அது நீங்க வீட்டில் இருந்துட்டே எளிமையா கத்துக்க முடியும், உங்க செல்போன் இருந்தா போதும், சரிங்களா. இதை கொஞ்சம் நம்ம வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், டியூன் பண்ணணும். அவங்க கர்மம் இருந்தா தான் அப்படியே வருவாங்க. இன்னும் உங்களை திட்டுவாங்க, உனக்கு தான் வேற வேலை போலப்பு இல்லை, எப்ப பார்த்தாலும் வாழ்க வளமுன்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் திட்டுவாங்க. கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும், போங்களேன். ஏன்னா இதுல எதிர்பார்க்காம போனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு துன்பம் வந்துடும், எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது, சரிங்களா. சரி, அப்போ நாம செய்யற செயல் மிக ஒரு உயர்ந்த செயல், ஒரு புனிதமான செயல். இது செய்யறது கொஞ்சம் சிரமம் இருக்கலாம், இருந்தாலும் நம்ம செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனால சரி, அந்த விதத்துல அந்த பணி சிறப்பா நடந்துட்டு இருக்கு. உங்க எல்லாருடைய செயல்பாட்டினால நிச்சயமா சிறப்பா பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இந்த மே 2ஆம் தேதி பயிற்சி ரொம்ப அற்புதமா நடக்கணும்னு நினைக்கிறோம். அதற்கு நம்மளால் முடிந்த அந்த உதவியை சிறப்பாக செய்வோம் என்று கூறி உங்க எல்லாரையும் வாழ்த்து நிறைவு செய்கிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும், அதாவது மே மாதம் 24ஆம் தேதி